Hi students, welcome to Suresh Chemistry YouTube channel. In the video, we will see what we are going to talk about. This is class 10. We will see carbon and its compounds. We will see hard questions. In the series, we will see what hard question we are going to talk about. A neutral compound, A of molecular formula, C2H6O, used as an antiseptic in medicine. ஓகே காம்பவுண்ட் ஏ ஏவோட மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க C2H6O இதான் வந்து காம்பவுண்ட் ஏ. இது வந்து எதில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஆன்டிசெப்டிக் இன் மெடிசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து யூஸ்ட் ஆஸ் ஆன்டிசெப்டிக் இன் மெடிசன், இது ஒரு ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகுதுன்றாங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் ஏ ஆன் ஆக்சிடேஷன் வித் அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட், காம்பவுண்ட் ஏவை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க பை யூஸிங் அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 கிவ்ஸ் அண்ட் அசிடிக் காம்பவுண்டு பி. ஸோ இதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது பி என்ற ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. இந்த காம்பவுண்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, இது வந்து ஒரு அசிடிக் காம்பவுண்ட், அப்போ பி வந்து ஒரு ஆசிட், பி வந்து ஒரு ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு பி ரியாக்ட்ஸ் வித் காம்பவுண்ட் ஏ, அதாவது காம்பவுண்ட் ஏ ரியாக்ட்ஸ் வித் காம்பவுண்ட் பி. இந்த காம்பவுண்ட் ஏவோட திரும்ப எது ரியாக்ட் ஆகுது, காம்பவுண்ட் பி ரியாக்ட் ஆகுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. அப்போ பி வந்து ரியாக்ட்ஸ் வித் ஏ, பி வந்து ரியாக்ட்ஸ் வித் ஏ, மறுபடியும் ஏவோட ரியாக்ட் ஆகுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கான்சன்ட்ரேட் H2SO4 டு கிவ் காம்பவுண்டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்ஸ், சி வந்து ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்ஸ். ஓகே, யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை ஏ பி அண்ட் சி, ரைட் த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தம் மூணு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் ஏ வந்து C2H6O மாலிகுலர் ஃபார்முலா இஸ் கிவன், இதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது பி என்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, பி வந்து ஒரு ஆசிட் ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, அது ஒரு அசிடிக் சப்ஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. பி மறுபடியும் என்ன பண்ணுது, ஏவோட ரியாக்ட் ஆகுது, ஏவோட ரியாக்ட் ஆகிட்டு சி என்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, சி வந்து ஸ்வீட் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டலிஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது, இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ காம்பவுண்ட் ஏ பாருங்கள், ஏ வந்து யூஸ்ட் அஸ் அன் ஆன்டிசெப்டிக். ஸோ இந்த காம்பவுண்டில் 2 கார்பன் ஆட்டம் இருக்குது, எது ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து யூஸ்ட் அஸ் ஆன்டிசெப்டிக். அப்போ ஏ வந்து ஒரு ஆல்கஹால். ஸோ நம்ம சானிடைசர்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எத்தனால் தான் வந்து யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அது ஒரு ஆன்டிசெப்டிக், அது வந்து ஜெர்ம்ஸ்லாம் கில் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்குது. அப்போ மெடிசன்ஸில் வந்து ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனால். அப்போ காம்பவுண்ட் ஏ வந்து எத்தனால் C2H5OH அப்படின்னு சொல்லலாம். அப்போது காம்பவுண்ட் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஏ வந்து எத்தனால், அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா கவனிங்க CH3CH2OH, அப்படி இல்லைனா நீங்கள் C2H5OH, இதான் வந்து காம்பவுண்ட் ஏ. இப்போ ஏ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால். ஸோ எத்தனாலுடைய மாலிகுலர் ஃபார்முலா C2H5OH அப்படின்னு எழுதிக்கிறோம். எப்படி இது எத்தனால்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் யூஸ்ட் இன் மெடிசன் நெசன் ஆன்டிசெப்டிக் அப்படின்னு குழு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அல்கஹாலிக் பீவரேஜஸில் யூஸ் ஆகிறது கூட எத்தனால் தான். ஓகே, இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்டு. அப்போ ஏ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஏ வந்து எத்தனால். இந்த ஏவை என்ன பண்ணுறோம், ஆக்சிடைஸ் பண்ணுறோம். இந்த ஏ வந்து பை யூஸிங் அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 போட்டு ஹீட் பண்ணுறோம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இங்கே 2 ஆக்சிஜன் ஐட்டம் எடுத்துக்கங்க. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் காம்பவுண்டு பி இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஃபார்ம் ஆகுறது ஒரு ஆசிட். இப்போ கவனிங்க, இங்கே 2 ஹைட்ரஜன் ஐட்டம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இந்த 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஆக்சிஜன் நம்ம ஆட் பண்ணுறோம். திஸ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் வாட்டர் H2O. இந்த 2 H எடுத்துருங்க, H2 இந்த ஓ வாட்டர் ஆட் பண்ணுறோம். இன்னொரு ஓவை இங்கே ஆட் பண்ணுறீங்க, அப்படி ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் CH3COOH. இந்த H2 எடுத்துகிட்டு
அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஓ ஆட் பண்ணுறோம். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் தென் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், திஸ் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். இதுதான் வந்து காம்பவுண்டு பி. காம்பவுண்டு பி வந்து ஒரு ஆசிட். என்ன இதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஓஓஎச் என்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இதில் 2 கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால இது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனாயிக் ஆசிட். அப்போது காம்பவுண்டு ஏ வந்து எத்தனால், காம்பவுண்டு ஏ வந்து எத்தனால், காம்பவுண்டு பி வந்து எத்தனாயிக் ஆசிட். ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க பி வந்து ஒரு ஆசிட்னு கொடுத்துட்டாங்க. அப்போது காம்பவுண்டு பி வந்து எத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட். ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஓஓஹெச். இதுக்கு இன்னொரு நேம் வந்து அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டைலூட் ஃபார்மில் நம்ம வினிகர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எத்தனாயிக் ஆசிட் தான் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக பிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு டைலூட் ஃபார்ம் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏ வந்து எத்தனால், பி வந்து எத்தனாயிக் ஆசிட். ஓகே, இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், பி ரியாக்ட்ஸ் வித் ஏ. இந்த ஏவும் பியும் மறுபடியும் ரியாக்ட் ஆகுது. இப்போ பி எடுத்துக்கங்க, காம்பவுண்ட் பி எடுத்துக்கங்க, சிஹெச் த்ரீ சிஓஓஹெச், இதுதான் காம்பவுண்டு பி. இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க இது வந்து ரியாக்ட்ஸ் வித் காம்பவுண்டு ஏ. காம்பவுண்டு ஏ என்னது, எத்தனால், சி டு ஹெச் ஃபைவ் ஓஹெச். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சேர்த்து கூட எழுதிக்கலாம், சேர்த்து கூட எழுதலாம். சேர்த்து எழுதும்போது சி டு ஹெச் ஃபைவ் ஓஹெச் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து காம்பவுண்டு ஏ. இது ஒன்று தான், இது பிரித்து எழுதிருக்கு, இது அப்படியே சேர்த்து எழுதியிருக்கோம் சி டு ஹெச் ஃபைவ் ஓஹெச். இப்போ கவனிங்க, ஏ ரியாக்ட்ஸ் வித் பி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர். கான்சன்ட்ரேட்டட் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஆசிட், இது ஒரு ஆல்கஹால். இதில் ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்கள், சிஓஹெச் இருக்கிறதுனால இது ஒரு ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட். இங்கே ஓஹெச் இருக்கிறதுனால இது வந்து ஆல்கஹால். ஒரு ஆசிடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு எஸ்டர் கிடைக்கும். இப்போ ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர். இப்போ இங்கே கவனிங்க, இந்த ஆசிடில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனையும் இங்கே இருக்கிற இந்த ஓஹெச்சை நம்ம வாட்டராக எடுத்துடுறோம். இந்த ஹெச்ஐயும் இந்த ஓஹெச்சை நம்ம ரிமூவ் ஆஸ் வாட்டர். ஓகே, இப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், மீதி வந்து சிஹெச் த்ரீ சிஓஓ, சிஹெச் த்ரீ சிஓஓ. இங்கே மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டூ ஹெச் ஃபைவ், அதனோட ஜாயின் பண்ணுறீங்க. இது வந்து அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். ஹைட்ரஜனை எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் அசிட்டேட், திஸ் இஸ் கால்டு அசிட்டேட். இந்த பார்ட்டுக்கு பேர் அசிட்டேட்டுன்னு சொன்னோம், இந்த பார்ட்டுக்கு பேர் ஈத்தைல், திஸ் இஸ் கால்டு ஈத்தைல் அசிட்டேட், ஈத்தைல் அசிட்டேட். இது வந்து ஈத்தைல் எத்தனாயேட்னு சொல்லலாம், ஐயுபிஎஸ் நேம் வந்து ஈத்தைல் எத்தனாயேட். இதான் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வந்து சி. இந்த காம்பவுண்ட் சி வந்து இட் இஸ் எ ஸ்வீட் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு எஸ்டர், இது வந்து ஒரு எஸ்டர். எஸ்டர் அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் ஆர்னு எடுத்துக்கிறீங்க, ஆர் சிஓஓஆர் இல்லை ஆர் டேஷ். இதில் இந்த சிஓஓ தான் ஃபங்க்ஷன் குரூப்பு. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சிஓஓ இப்படி வரும். எஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சிஓஓஆர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் எஸ்டருடைய ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஆருக்கு பதிலாக இங்கே சிஎஸ் த்ரீ இருக்குது, இந்த ஆர் டேஷ் பதிலாக இங்கே சி டூ ஹெச் ஃபைவ் இருக்குது. சென்ட்ரலில் இருக்கிற இந்த சிஓஓ தான் அதனுடைய ஃபங்க்ஷன் குரூப்பு. ஜென்ரலாக இந்த எஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளசன்ட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட்ஸு. எஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸில் ஃப்ரூட்ஸில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்டர்ஸ் தான். அந்த பெர்ஃப்யூம்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் எஸ்டர்ஸ். அப்போ எஸ்டர்ஸ் வந்து யூஸ்ட் இன் பெர்ஃப்யூம்ஸு. இது வந்து நம்ம ஃப்ரூட் எசன்ஸில் இருக்கக்கூடியது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட் எசன்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் எஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஆரஞ்சு எடுத்துக்கிட்டால் ஆரஞ்சு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, ஆப்பிள் ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள் ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இதெல்லாம் என்ன ரீசன் கேட்டால் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் எஸ்டர்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஃப்ளார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எஸ்டர்ஸ் இருக்குது. அப்போ எஸ்டர்ஸை வந்து பெர்ஃப்யூம்ஸ்லேயும் நம்ம ஃப்ரூட் எசன்ஸ்லேயும் நம்ம வந்து அதிகமாக வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இதை வந்து ஆர்டிஃபிஷியல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இன் கார்பனேட்ஸ் காம்பவுண்ட், எஸ்டரிஃபிகேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எஸ்டரிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் எஸ்டர் அண்ட் வாட்டர். திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு எஸ்டர்ஃபிகேஷன். இங்கே என்ன எஸ்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தைல் அசிட்டேட்ன்ற ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. அப்போ காம்பவுண்டு சி வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தைல் அசிட்டேட் ஆர் ஈத்தைல் எத்தனாயேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா வந்து சிஹெச் த்ரீ சிஓஓ சி டூ ஹெச் ஃபைவ். அப்போ காம்பவுண்டு ஏ வந்து எத்தனால்,
காம்பவுண்ட் ஏ வந்து எத்தனால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க விச் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஆன்டிசெப்டிக் இன் மெடிசன் அப்படின்னு கொடுத்துருக்கும். இது வந்து காஃப் சிரப்லேயும் எத்தனால் வந்து யூஸ் ஆகுது, இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட். எத்தனாலை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா ஆசிட் கிடைக்கும். அவங்களே கொடுத்துட்டாங்க, பி வந்து ஒரு ஆசிட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எத்தனால் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா எத்தனாயிக் ஆசிட், அப்போ காம்பவுண்ட் பி வந்து எத்தனாயிக் ஆசிட், ஏ வந்து எத்தனால், பி வந்து எத்தனாயிக் ஆசிட், இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகும்போது கிடைக்கிற ப்ராடக்ட் தான் வந்து எஸ்டர்ஸ். ஸோ எஸ்டர்ஸ் ஆர் பிளசன்ட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட்ஸு, ஃப்ரூட் எசன்ஸ் ஆகும், பர்ஃப்யூம்ஸ் ஆகும், நம்ம எஸ்டர்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நேச்சுரலாக ஃப்ளாஸ்லேயும் ஃப்ரூட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் நமக்கு வந்து கொடுக்குது. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் எஸ்டர் வந்து ஆர் சிஓஓ ஆர் டேஷ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ காம்பவுண்ட் ஏ வந்து எத்தனால், பி வந்து எத்தனாயிக் ஆசிட், சி வந்து ஈத்தைல் அசிட்டேட். ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டென்த்து கிளாஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.